எல்லாருக்கும் வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இந்த ரிட் எக்ஸாம் கிளாஸ்ல ஏழாம் வகுப்பு தமிழ் மூன்றாம் பருவம் பார்த்துட்டு இருக்கோம். அதுல நமக்கு இயல் ஒன்னு முடிஞ்சு, இயல் ரெண்டு முடிஞ்சு, இப்ப நம்ம பார்க்க போறது இயல் மூணு பார்க்க போறோம். இந்த இயல் மூணோட ஏழாம் வகுப்பு தமிழ் மூன்றாம் பருவம் ஃபுல்லா முடியுது. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இலக்கண பகுதி மட்டும் இருக்கு. நான் இந்த மூணாவது பருவம் முடிச்சுட்டு அடுத்து ஏழாம் வகுப்புல இருக்க தமிழ் ஃபுல்லா எல்லா பருவத்திலும் இருக்க நான் இலக்கண பகுதி ஃபுல்லா உங்களுக்கு தனியா நடத்திடுவேன். நான் இலக்கண பகுதி ஃபுல்லா தனியா நடத்திட்டு நான் உங்களுக்கு அந்த இலக்கண பகுதி மட்டும் தனியா பிடிஎஃப் அனுப்புவேன், சரிங்களா? நம்ம டெட் எக்ஸாம் கிளாஸ்ல எப்படி நீங்க ஜாயின் பண்ணணும்னா, உங்களுடைய பேரு, தென் உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணணும். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9159084262, இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணணும். நான் என்னுடைய அக்கௌண்ட் நம்பரும் ஜிபே நம்பரும் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். அதுல நீங்க அமௌண்ட் பேமெண்ட் பண்ணிட்டு நம்ம கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஓகே, இப்ப நம்ம ஏழாம் வகுப்பு தமிழ் மூன்றாம் பருவத்துல இயல் மூணு, அதுல என்னென்ன பகுதியெல்லாம் இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாத்துவோம். இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு தலைப்பின் கீழே கொடுத்துருக்காங்க, அதாவது மனிதம் ஆளுமை, அடுத்து மாண்டும் மெல்லும். இந்த ரெண்டு தலைப்புகள என்ன பாடப்பகுதியில பார்க்க போறோம்னா, மலைப்பொழிவு பார்க்க போறோம், தன்மை அறிதல் பார்க்க போறோம், மூணாவது கன்னியமிகு தலைவர் பார்க்க போறோம், அடுத்து பயணம் பார்க்க போறோம், அடுத்து ஆகு பெயர், அடுத்து கடைசியா திருக்குறள். இதெல்லாம் இந்த பகுதியில் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முதல் டாபிக் தான், அதாவது மலைப்பொழிவு. இந்த டாபிக்ல இருந்து தான் நம்ம உங்களிடம் எடுத்திருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா நூல்வெளி, அதை பத்தி உங்களோட ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கோம். அதுக்கு பிறகு பாடப்பகுதியில் இருக்க உங்களோட ஃபுல்லா உங்களுக்கு எடுத்திருக்கோம். அதுக்கு பிறகு சொல்லும் பொருளும், அடுத்து சரியான விடை, அடுத்து பொறுத்துகள். இப்படி எல்லாமே அந்த பாடத்துல இருக்க எல்லாமே நம்ம கிளாஸ்ல சேர்ந்து உங்களுக்கு கொடுத்துருவேன், சரிங்களா? நீங்க வந்து புக்கு உங்கள்கிட்ட இருக்குன்னு அவசியம் இல்லை, ஏன்னா எல்லாமே கவர் ஆகுற மாதிரி தான் உங்களுக்கு உங்களோட எடுத்திருக்கேன். இதை நீங்க படிச்சாவே அந்த புக்கு ஃபுல்லா உங்களுக்கு கவர் ஆயிடும், சரிங்களா? ஓகே, இந்த மலைப்பொழிவு அப்படின்றது பாத்தீங்கன்னா கண்ணதாசன் எழுதிய ஒரு பாடல் தான் இந்த மலைப்பொழிவை பத்தி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? சரி, நூல்வெளியை பார்ப்போம். இப்ப பாருங்க, கண்ணதாசனின் இயற்பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா முத்தையா. அடுத்து என்ன பாருங்க, கண்ணதாசன் பாருங்க அவருடைய என்ன சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவியரசு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த கண்ணதாசன் வந்து தமிழக அரசவை கவிஞராகவும் இருந்துள்ளார். இந்த கண்ணதாசன் வந்து நம்மளுடைய தமிழருடைய அரசவை கவிஞராகவும் இருந்துள்ளார். இதுதான் உங்களுக்கு நூல்வெளியை பத்தி கொடுத்துருக்காங்க. இதுல அதிகமா நூல்வெளி கொடுக்கல, சரிங்களா? அடுத்து நம்ம பாடப்போகிறதுக்கு ஒன்று பார்ப்போம். இப்ப பாருங்க, நாலாவது பாருங்க, இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவுரைகளையும் கூறும் நூல் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த இயேசு காவியம். இதுதான் கண்ணதாசன் எழுதியது, சரிங்களா? அடுத்து அஞ்சாவது, அடுத்து இதுல இருக்க இந்த பாடல் பகுதி நம்ம உங்களுக்கு நடத்துறப்ப உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். சோ உங்களை நீங்க ஒரு டைம் கவனிச்சுட்டே போதும், பாடல் பகுதி உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்ப அஞ்சாவது பாருங்க, இயேசு காவியம் நூலில் உள்ள பாருங்க எந்த பகுதியிலிருந்து சில பாடல்கள் வந்து நம்ம பாடப்பகுதியா கொடுத்துருக்காங்கன்னா, மலைப்பொழிவு என்னும் பகுதியில் இருந்து சில பாடல்கள் பாடப்பகுதியா கொடுத்துருக்காங்க. இது ஒன்பது ரொம்ப முக்கியமானது, சரிங்களா? அடுத்த ஆறாவது பாருங்க, எந்த அமைதியான பண்பு கொண்டவர்கள், எந்த அமைதியான பண்பு கொண்டவர்கள் வந்து பேறு பெற்றவர்கள் ஆவார். அவங்க தான் இந்த உலகம் முழுவதும் அவர்களுக்கே உரியது, அவர்களே தலைவர்கள் ஆவார் என்ற உண்மையை இயேசுநாதர் கூறினார். அப்படி என்ன சார் பண்பு இருக்கணும்? சாந்தம் என்னும் அமைதியான பண்பு கொண்டவர்கள், பேறு பெற்றவர்கள், இந்த உலகம் முழுவதும் அவர்களுக்கே உரியது, அவர்களே தலைவர்கள் ஆவார் என்ற உண்மையை இயேசுநாதர் கூறினார். அடுத்து ஏழாவது உன்னோட பாருங்க, மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது எது முக்கியமானது, அது இருந்துச்சுன்னா அது மண்ணையும் விண்ணையும் ஆட்சி செய்யும் பெருமையுடையது என்கிறார் இயேசுநாதர். அப்படி என்ன சொல்றாங்க, பொறுமை. ஒரு மனித வாழ்க்கையில தேவைப்படுவது பொறுமை, இது இருந்துச்சுன்னா மண்ணையும் விண்ணையும் ஆட்சி செய்யும் பெருமையுடையது என்றார் இயேசுநாதர் அப்படின்னு சொல்றாரு. அது பாருங்க, எது என்கிற ஒன்றினை நம்பிய பிறகு, ஏதோ ஒரு மனிதன் நம்பிய பிறகு சண்டைகள் நீங்கி உலகம் அமைதியாகிவிடும் என்றார் இயேசுநாதர். அறம் என்கிற ஒன்றினை நம்பிய பிறகு சண்டைகள் நீங்கி உலகம் அமைதியாகிவிடும் என்று இயேசுநாதர் கூறினார் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து ஒன்பதாவது இருப்பாங்க, மனிதன் ஆசையில் விழுந்து விட்டால் அவனது வாழ்வு எப்படி என்ன பாலைவனம் போல் என்ன செய்யணும், பயனற்றலாகிவிடும். ஆசையில் ஒரு மனுஷன் விழுந்துட்டானா அவனுடைய வாழ்வு பாலைவனம் போல் ஆயிருக்கிறாரு. அடுத்து பத்தாவது இருப்பாங்க, மனிதன் நல்ல உள்ளத்தோடு வாழ்ந்தால் அவன் வாழ்க்கை வந்து மலச்சோலையாக மாறிவிடும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இந்த பாடப்பகுதியில் இருக்க ஒன்று ஃபுல்லா, சரிங்களா? இப்ப அதுக்கு பிறகு நம்ம அந்த சொல்லும் பொருளும் சரியான முறை பொறுத்துக்க பார்த்துட்டு இந்த பாடலை, இந்த இவர் கொடுத்துக்க இந்த பாடலை வந்து நான் உங்களுக்கு ஒன் டைம் சொல்லி அதை விளக்கம் சொல்லிடுறேன். இந்த பாடல் பகுதி மட்டும் ஒன் டைம் கவனிச்சுன்னா அடுத்த ஒன்பது நம்மளுக்கு ஈஸியா இருக்கும், சரிங்களா? இப்ப அடுத்து பாருங்க, சொல்லும் பொருளும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாந்தம் அப்படின்னா அமைதி, அடுத்து மகத்துவம் அப்படின்னா சிறப்பு, அடுத்து வேதங்கள் அப்படின்னா வேறுபாடுகள், அடுத்து தாரணி அப்படின்னா உலகம், அடுத்து தத்துவம் அப்படின்னா உண்மை, அடுத்து இரக்கம்னா கருணை. இது சொல்லும் பொருள். அடுத்து சரியாக பாருங்க, முதல் ஒன்று பாருங்க,
மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது எது அப்படின்னா நாலு ஆன்சர்ல ஆவணம் ஆன்சர் பொறுமை தான் மனித வாழ்க்கையில் தேவை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ரெண்டாவது ஒன்று பாருங்க, சார்ந்த குணம் உடையவர்கள் எதை முழுவதும் பெறுவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈதா ஆன்சர் உலகம் முழுவதையும் பெறுவர் அந்த அதை ஈதா ஆன்சர். அடுத்து மூணாவது பாருங்க, மலையளவு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது அப்படின்னா நாலு ஆன்சர்ல ஆவணம் ஆன்சர் மலை பிளஸ் அளவு இதுதான் மலையளவு சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. அடுத்து நாலாவது ஒன்று பாருங்க, தன்னாடு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன கேட்டீங்கன்னா ஈதா ஆன்சர் தன் பிளஸ் நாடு இதுதான் தன்னாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து அஞ்சாவது ஒன்று பாருங்க, இவை பிளஸ் இல்லாது என்பதை சேர்த்திருந்த கிடைக்கும் சொல் இந்த பிரித்தெழுத சேர்த்தவங்க ஏதாவது ஒன்று கேட்டுறாங்க கண்டிப்பா. சோ நல்லா பாத்துங்க, இவை பிளஸ் இல்லாது என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்ன கேட்டீங்கன்னா ஆதா ஆன்சரு இவை இல்லாது இதுதான் ஆன்சர். அடுத்து பொறுத்துக்க பாருங்க, ஒன்னு சாந்தம் அப்படின்னா அமைதி, ரெண்டு பாருங்க மகத்துவம் அப்படின்னா சிறப்பு, அடுத்து மூணு பாருங்க தாரணி அப்படின்னா உலகம், அடுத்து நாலு பாருங்க இரக்கம் அப்படின்னா கருணை. சோ இதுதான் பொறுத்துக்க. ஓகேயா, இப்ப நான் பாத்தீங்கன்னா நம்ம நூல்வழி பார்த்தாச்சு பாடப்போது நூல் பார்த்தாச்சு அது சரியான பொறுத்துக்க சொல்லும் பொருள்லாம் பார்த்தாச்சு. இப்பதான் நம்ம பாடலுக்கு வரோம். இந்த பாடலை நான் உங்களுக்கு ரீட் பண்ணி நான் விளக்கம் கொடுத்துறேன். அது ஒரு டைம் நீங்க பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்க்கு ஈஸியா இருக்கும், இன்டெரக்டா கொஸ்டின் கேட்டா கூட உங்களால் அட்டர் பண்ண முடியும் சரிங்களா. அந்த பாடல் பகுதி பார்ப்போம். இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க முதல் பாராவை பாருங்க, மலைப்பொழிவு கண்ணதாசன் பாடல் முதல் பாராவை பாருங்க, சார்ந்த உடையோர் பேரு பெற்றோர் என தத்துவம் சொன்னார். அதாவது இயேசுநாதர் வந்து சொல்ற மாதிரி இந்த பாடல் இருக்காரு. அவர் என்ன சொல்றாருனா, இயேசுநாதர் என்ன சொல்றாருனா, சார்ந்த உடையோர் பேர் பெற்றோர் என தத்துவம் சொன்னார். சார்ந்த உடையோர் வந்து இந்த உலகத்துல பேர் போடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த தாரை முழுவதும் இந்த உலகம் முழுவதும் அவர்களுக்கே உரியது, தலைவர்கள் அவர் என்றார். சார்ந்த உடையவர் வந்து அவர்கள் தான் பேர் பெற்றவர், அவர்களுக்கு இந்த உலகம் முழுவதும் அவர்கிட்ட நிற்கும், அதே போல தலைவர் அவர்களுக்கு தகுதியும் அவர்கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இயேசுநாதர் சொல்லியிருக்காரு. இது முதல் பாரம். இரண்டாவது பாரம் பாருங்க, மாந்தரில் வாழ்வில் தேவைப்படுவது சாந்தம் தான் என்றார். மேல சொன்ன சாந்தம் அப்படின்றதுக்கு வந்து என்னன்னா அமைதியின் பொருள். இந்த இரண்டாவது பாரம் உள்ள சாந்தம்ன்றது பொறுமை அப்படின்னு நம்ம பொருள் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதை பாருங்க, மாந்தரில் வாழ்வில் தேவைப்படுவது சாந்தம் தான் என்றார். மாந்தரோட வாழ்க்கை தேவைப்படுவது பொறுமை தான், அது மண்ணையும் ஆளும் விண்ணையும் ஆளும் மகத்துவம் பார் என்றார். அந்த சாந்த குணம் வந்து மண்ணையும் ஆளும் விண்ணையும் ஆளும் என்று இயேசுநாதர் சொன்னார் அப்படின்னு சொல்றாரு சரிங்களா. அடுத்து மூணாவது பாரம் பாருங்க, சாதிகளாலும் பேதங்களாலும் தள்ளாடும் உலகம். இந்த உலகம் சாதிகளாலும் பேதங்களாலும் தள்ளாடி இருக்கு. அது இது நீங்களும் என்ன இருக்குன்னா, அது தர்மம் ஒன்றை நம்பிய பிறகே அடங்கிவிடும் கழகம். இந்த ஜாதிகளாலும் பேதங்களாலும் கழகம் ஏற்படுத்த உலகத்துல வந்து எதை நம்பினா தர்மம் ஒன்றை நம்பிய பிறகு இந்த பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து நாலாவது பார்ப்பாங்க, ஓதும் பொருளாதாரம் தனியிலும் உன்னத அறம் வேண்டும். பாருங்க, பொருளாதாரம் ஈட்டுறதுல கூட அறம் வேணும், தவறான வழியா பொருளாதாரம் ஈட்டக்கூடாது அப்படின்னு இயேசுநாதர் சொல்றாரு. அதே பாருங்க, புவி உயர்வும் தாழ்வும் இல்லாதான, புவி வந்து உயர்வும் தாழ்வும் இல்லாத இருக்கணும்னா வாழ்வினை பெற வேண்டும். என்ன வாழ்வினா தூய மனவுள்ள வாழ்வினை பெற்றா மட்டும்தான் இந்த புவியில வந்து உயர்வு தாழ்வு இருக்காது அப்படின்னு இந்த வார சொல்றாரு. அதை பாருங்க, ஓதும் பொருளாதாரம் தனியிலும் உன்னத அறம் வேண்டும். அறம் இருந்தா தான் பொருளாதாரம் ஈட்டு கூட அறம் இருக்குன்னு சொல்றாரு. அந்த அறம் இருந்தா தான் இந்த பூமியில ஏற்றத்தாழ்வு இருக்காது அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. இப்ப அடுத்த வாரம் பாருங்க, இரக்கம் உடையோர் பேரு பெற்றோர் என இயேசுபிரான் சொன்னார். இரக்கம் உடையவர் வந்து பேரு பெற்றோர் சொல்றாரு. அவர் இரக்கம் காட்டி இரக்கத்தை பெறுவர், இதுதான் பரிசு என்றார். யார் ஒருவர் இரக்கத்தை மற்றவர்கள் கொடுக்கிறாரோ அவர்கள் மேலதான் இறைவன் இரக்கம் காட்டுவார், அதுதான் உங்களுக்கு கிடைக்கிற பரிசு. இன்னொரு ஆட்ட நீ இரக்கம் காட்டினா இறைவன் ஒன்றை இரக்கம் காட்டுவார், அதுதான் உங்களுக்கு கிடைக்கிற பரிசு அப்படின்னு பாடல் இருக்காரு. அடுத்து பாருங்க, வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தாலும் வாழ்க்கை பாலைவனமாகும். நீ வந்து ஆசைப்பட்டு ஆசையில் விழுந்துட்டீங்கன்னா வாழ்க்கை பாலைவனமாயிடும். அவர் தூய மனதில் வாழ நினைத்தார், அதே தூய மனதில் வாழ நினைத்தால் உன் வாழ்க்கை சோலைமனமாகும் சொல்றாரு. அவர் தூய மனதில் வாழ நினைத்தால் எல்லாம் சோலைமனமாகும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பாருங்க, தம்மையும் வாட்டி பிறரையும் வாட்டும் சண்டை சச்சரவு. சண்டை சச்சரவு உன்னையும் வாத்திட்டு பிறரையும் நீ வாற்ற பாருங்க. தினம் தன்னோடு என்றும் பிறநாடு என்றும் பேசும் பொய்யுறவு. நீ எல்லாமே என்னது என்னது எல்லாமே என்னது, அதாவது சுயநலத்தோடு நீ வாழ்ந்தனா சண்டை சச்சரவுகள் தலை நோக்கி நிற்கும் அப்படின்னு சொல்றாரு. சோ பொதுநலத்தோட வாழுங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்து கடைசி பாருங்க, இமைக்கும் போதில் ஆயிரம் போட்டி எத்தனை வீண் கடவு. எல்லாமே போட்டி வீண் கடவு பழக்கம் காண்டு வாழ்க்கை பழக்கிறோம். தினம் இவை இல்லாத இதெல்லாம் இல்லாம இருந்துச்சுன்னா அமைதிகள் செய்தால் இதையெல்லாம் இல்லாம அமைதியா இருந்தேன்னா உன் மனது வந்து இதயம் அதாவது இதயம் அளவுக்கு உன் மனது வந்து சிறப்பு, அதாவது கண்ணியமைக்கும் நேரத்திற்குள் நடக்கும் ஆயிரம் போட்டிகளால் பயனற்ற கனவுகள் தோன்றுகிறது. இவை இல்லாமல் அமைதியாக வாழ்ந்தால் இதயம் வந்து மலையளவு உயர்ந்ததாக மாறும். அதான் சொல்றாங்க, இவை இல்லாத அமைதிகள் செய்தால் இதயம் மலையளவு உன்னுடைய இதயம் மலையளவு உயர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்றாரு.
சோ இதுதான் இந்த பாடல் பகுதி. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன்னொரு பாடல் பகுதிகளை பார்ப்போம்.